வணக்கம், நான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேன் ப்ரோட்டோக்காலில் இருக்க ஃப்ரேம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் நம்ம கேன்னால் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அது போக கேனில் இருக்கிற ஐஎஸ்ஓ 11898 ஸ்டாண்டர்ட் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து கேன் ஃப்ரேமில் இருக்க டைப் ஸ்டாண்டர்ட் படி என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ கேன் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அஸ் பர் த ஸ்டாண்டர்ட் ரெண்டு விதமாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று என்னென்னா கேன் 2.0A, அப்புறம் கேன் 2.0B. ஒன்று கேன் 2.0A பார்த்தீங்க அப்படின்னா 11-bit ஐடென்டிஃபையர், கேன் 2.0B பார்த்தீங்கன்னா 29-bit ஐடென்டிஃபையர். அது என்னென்னு தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் ரெண்டு விதமாக பிரிச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டேன். கேனை வந்து நீங்கள் கேன் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணும்போது ஃப்ரேமையே நாலு விதமாக அனுப்பலாம், நாலு விதமாக அனுப்பலாம், நாலு விதமாக ரிசீவ் பண்ணலாம். அது என்னென்ன அப்படின்னா டேட்டா ஃப்ரேம், எரர் ஃப்ரேம், ரிமோட் ஃப்ரேம், ஓவர்லோட் ஃப்ரேம். இதான் வந்து கேன் ப்ரோட்டோக்காலில் இருக்க டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ். இப்போ வந்து இந்த வீடியோவில் நம்ம டேட்டா ஃப்ரேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரே வீடியோவில் வந்து நம்மளால் நாலு ஃப்ரேமையும் பார்க்க முடியாது, அப்படி பார்த்தோன்னா அந்த வீடியோட டியூரேஷன் கூடிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டேட்டா ஃப்ரேமில் இருந்து. டேட்டா ஃப்ரேமை வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட், அதாவது கேன் 2.0A ஃபார்மேட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கேன் 2.0B எக்ஸ்டெண்டட் ஃபார்மேட், 29-bit ஐடென்டிஃபையர், அதில் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ இது வந்து கேன் 2.0A ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட், அதாவது 11-bit ஐடென்டிஃபையர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேன் ப்ரோட்டோக்காலில் எம்எஸ்பி பிட்டு தான் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா, இப்போ ஒரு 8-bit டேட்டா அனுப்புகிறீங்கன்னா அந்த 8-bit டேட்டாவோட எம்எஸ்பி பிட்டு தான் அனுப்பும் ஃபஸ்ட்டு. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட்டு பிட்டு, இந்த ஃப்ரேமில் ஃபஸ்ட் பிட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரேம். இந்த ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரேம் அப்படின்ற பிட்டு வந்து டாமினன்ட் பிட்டாக இருக்கும். இப்போ ரெசசிவ் டாமினன்ட் அப்படின்னு ரெண்டு நேம் இருக்குது கேன் ப்ரோட்டோக்காலில். அப்படின்னா என்னென்னா ஜீரோ வந்து இதில் வந்து டாமினன்ட் பிட்டுன்னு சொல்லுவாங்க, ஒன்று வந்து ரெசசிவ் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேன் ப்ரோட்டோக்காலுக்குனே உரிய ஒரு லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரேம் வந்து டாமினன்ட் பிட்டாக இருக்கணும், அதாவது ஜீரோவாக இருக்கணும். ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரேமுக்கு அப்புறம் வர்றது என்ன அப்படின்னா ஆர்பிட்ரேஷன் ஃபீல்டு. ஸோ ஆர்பிட்ரேஷன் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 12 bits இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 11 பிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர் குறியீடு. இந்த ஐடென்டிஃபையர்ன்றது தான் மெசேஜோட ப்ரையாரிட்டியை சொல்கிறது. ஸோ வந்து 11 பிட் இங்கே இருக்கனாலும் 2 பவர் 11 மெசேஜஸை என்னால் ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியும். ஸோ எனக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி அதிகமான மெசேஜ் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 00 அப்படின்னு வச்சுக்குவேன். அதாவது எல்லாமே ஜீரோ வர பிட்டுக்கு தான் ப்ரையாரிட்டி அதிகம், ஏன்னா ஜீரோ தான் டாமினன்ட் பிட். ஏன் டாமினன்ட் பிட்டுன்னு சொல்கிறாங்கன்னா ஐஸ்குயர்ட் சி மாதிரியே கேனும் ஒரு வயர்டு அண்ட் லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் ஜீரோவுக்கு தான் பவர் அதிகம், அதனால் ஜீரோவை டாமினன்ட் பிட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு நீங்கள் கேன் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணும்போது எந்த மெசேஜுக்கு இருக்கிறதுலே ஹை ப்ரையாரிட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு 0000 வச்சுக்கோங்க 11-bit ஐடென்டிஃபையரில். ஓகே, ஸோ 11-bit ஐடென்டிஃபையர் இருக்குது. ஆர்பிட்ரேஷன் ஃபீல்டில் இன்னொரு பிட்டும் இருக்குது, அது என்னென்னா ஆர்டிஆர். ஆர்டிஆர் ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ரிமோட் ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் பிட். அதாவது ஃப்ரேம் டைப் சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன் டேட்டா ஃப்ரேமு, எரர் ஃப்ரேமு, ஓவர்லோட் ஃப்ரேமு, அது போக இன்னொரு ஃப்ரேம் என்னென்னு நான் சொல்லியிருந்தேன் ரிமோட் ஃப்ரேம். ஸோ அந்த ரிமோட் ஃப்ரேமை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிட்டு அந்த ஃப்ரேமுக்கான பிட்டு தான். ஸோ நீங்கள் ரிமோட் ஃப்ரேம் இங்கே அனுப்புகிறீங்களா? இல்லை, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டேட்டா ஃப்ரேம். ஸோ டேட்டா ஃப்ரேம் ரிமோட் ஃப்ரேமை தவிர எந்த ஃப்ரேம் அனுப்பினாலுமே இந்த பிட்டு என்னவாக இருக்கணும்னா டாமினண்ட்டாக இருக்கணும், அதாவது ஜீரோவாக இருக்கணும். ஓகே, அடுத்த ஃபீல்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃபீல்டு. கண்ட்ரோல் ஃபீல்டில் ஃபஸ்ட் பிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடிஇ. ஐடின்றது என்னென்னா ஐடென்டிஃபையர் எக்ஸ்டென்ஷன் பிட், அதாவது நீங்கள் அனுப்புகிறது வந்து 11-bit ஐடென்டிஃபையராக இல்லை 29-bit ஐடென்டிஃபையரான்னு சொல்கிற பிட்டு வந்து இது தான். இப்போ நீங்கள் அனுப்புகிறது வந்து 11-bit, அதனால் 11-bit ஐடென்டிஃபையர் அனுப்பும்போது இந்த பிட்டு வந்து டாமினண்ட்டாக இருக்கும். அடுத்த பிட்டு வந்து ஆக்சுவலாக ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, அது இந்த 11-bit ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்த 4-bit பார்த்தீங்கன்னா டேட்டா லென்த் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் அனுப்ப போகிற டேட்டாவோட லென்த்தை சொல்கிற பிட்டு தான் இந்த டிஎல்சி. இது வந்து 4 bit இருக்கும். இந்த 4 bit எப்படி யூஸ் பண்ணலான்றதை அடுத்து நான் டேட்டா லென்த் சொல்லும்போது சொல்கிறேன். ஸோ டிஎல்சிக்கு அடுத்து வர்றது பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா. ஸோ கேனில் பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து 8 bytes வரைக்கும் நம்மளால் அனுப்ப முடியும், அதாவது பிட்டில் இது எவ்வளோ ஜீரோலேருந்து 64 bit வரைக்கும் நம்மளால் அனுப்ப முடியும். இப்போது டிஎல்சி எதுக்கு இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் அனுப்புகிற பிட்டு வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 2 byte அனுப்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்கள் 2 பைட் அனுப்புகிறீங்களா அப்படின்றத நீங்கள் டிஎல்சியில் தான் சொல்லுவீங்க. அப்போ டிஎல்சியில் என்ன நீங்கள் செட் பண்ணணும்னா ரெண்டுன்றதை செட் பண்ணணும். ரெண்டுன்னா என்னது 0010 செட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரிசீவர் தெரிஞ்சுக்கிறோம் எனக்கு இப்போ வந்து 2 பைட்டு 2 பைட்ஸ் ஆஃப் டேட்டா வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுக்காக தான் டிஎல்சி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டேட்டாவுக்கு அப்புறம் நம்ம பார்க்குறது சிஆர்சி. நான் முன்னாடியே கேன் ப்ரோட்டோக்கால் நடத்தும்போதே சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு வீடியோலையே, கேன் வந்து ஃபால்ட் டாலரண்ட் ப்ரோட்டோக்கால், அதுக்கு காரணம் இந்த சிஆர்சி சைக்ளிக் ரிடண்டன்சி செக். ரிசீவருக்கு தான் ரிசீவ் பண்ணியிருக்க டேட்டா கரெக்டாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அல்காரிதம் வேணும் இல்லைங்களா, அந்த அல்காரிதம் தான் இந்த சிஆர்சி. இதை பற்றி நம்ம வரப்போகிற வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த சிஆர்சி சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 பிட்ஸ் வைடு. ஓகே, சிஆர்சிக்கு அப்புறம் 2 பிட் இருக்கும், அதில் ஒன்று அக்னாலேஜ்மெண்ட் பிட்டு, ஒன்று டீலிமிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்னாலேஜ்மெண்ட் பிட்டு எதுக்கு தேவை அப்படின்னா, இன்கேஸ் வந்து ஒரே கேன்பஸில் நிறைய ரிசீவர் கனெக்ட் ஆகிருக்கு, டிரான்ஸ்மிட்டர் ஒரு ஃப்ரேமை சென்ட் பண்ணுது, ரிசீவர் எல்லாமே சப்போஸ் 10 ரிசீவர் இருக்குது, அந்த 10 ரிசீவரில் 5 ரிசீவருக்கு அந்த டேட்டா வேணும்னு வச்சுக்கோங்களேன். 5 ரிசீவரும் டேட்டாவை ரிசீவ் பண்ண உடனே செக் பண்ணும், 5 ரிசீவரும் டேட்டா கரெக்ட் அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி அந்த லைனை வந்து டாமினன்ட் ஆக்கிடும், அதாவது 0 ஆக்கிடும். 0 ஆக்கிடுச்சுன்னா உடனே டிரான்ஸ்மிட்டர் தெரிஞ்சுக்கிறோம், ஓ ரிசீவர் வந்து டேட்டாவை வந்து கரெக்டாக ரிசீவ் பண்ணிடுச்சுன்னு. ஸோ இந்த டாமினன்ட் பிட்டு முடிஞ்சோன்னா ஒரு ரெசிசிவ் பிட்டு, அதை டீலிமிட்டர்னு சொல்கிறாங்க. அது என்னன்றதையும் நான் வர அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த டீலிமிட்டர் முடிஞ்சவுடனே அதுக்கடுத்து 7 பிட்ஸ் கண்டினியூஸாக வரும், அது என்னென்னா எண்ட் ஆஃப் ஃப்ரேம். ஸோ எண்ட் ஆஃப் ஃப்ரேமுக்குன்னு உரிய சீக்வன்ஸ் இது கேன் ப்ரோட்டோக்காலில், 7 கண்டினியூஸ் ரெசிசிவ் பிட்டு வந்துச்சுன்னா அது வந்து எண்ட் ஆஃப் ஃப்ரேம். அதுக்கப்புறம் அடுத்த டிரான்ஸ்மிட்டர் டேட்டாவை அனுப்பலாம், பஸ் ஐடியலாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இப்படியே கண்டினியூ ஆகும். இதுதான் கேன் 2.0A ஸ்டாண்டர்ட், அதாவது 11-bit ஐடென்டிஃபையர் ஃபார்மேட்டில் டேட்டாவை அனுப்புகிற விதம். ஓகே, இப்போ அடுத்து பார்க்க போகிறது கேன் 2.0B எக்ஸ்டெண்டட் ஃபார்மேட். எக்ஸ்டெண்டட்னா எத்தனை பிட்டு, 29-bit ஐடென்டிஃபையர். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரேமு, ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரேம் எப்போவுமே டாமினன்ட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரேஷன் ஃபீல்டு இருக்கும், இந்த ஆர்பிட்ரேஷன் ஃபீல்டு இதில் 29-bit வைடு. ஓகே, 29-bit ஐடென்டிஃபையர் அனுப்பும், 29-bit வைடு கிடையாது. ஓகே, இப்போது அந்த ஆர்பிட்ரேஷன் ஃபீல்டில் ஃபஸ்ட்டு 11-bit பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர், இது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்கன்னா அதே 11-bit மாதிரி தான். ஸோ 11-bit ஐடென்டிஃபையருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஆர்னு இருக்கும். எஸ்ஆர்ஆர்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, சப்ஸ்டிடியூட் ரிமோட் ரிக்வஸ்ட். அதாவது அதில் 11-bit அனுப்பும்போது அதுக்கு பக்கத்தில் என்ன இருந்துச்சு, ரிமோட் ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட் இருந்துச்சு இல்லைங்களா, இது வந்து அதுக்கு ஈக்குவலான ஒரு பிட்டு, இது டிஃபால்ட்டாக 1 இருக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்டெண்டட் ஃபார்மேட் யூஸ் பண்ணும்போது, அதாவது அந்த இடம் ரெசசிவாக இருக்கும். அதுக்கு அடுத்த பிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி. ஐடின்றது என்னென்னு சொல்லியிருந்தால் ஐடென்டிஃபையர் எக்ஸ்டென்ஷன் பிட். ஐடென்டிஃபையர் நீங்கள் எந்த மாதிரியான ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணுறீங்கன்னு ரிசீவருக்கு சொல்கிற பிட்டு இது தான். இப்போ நீங்கள் இதில் யூஸ் பண்ணுறது வந்து 29-bit ஐடென்டிஃபையர், அதனால் இந்த பிட்டு வந்து 1 இருக்கும். அப்போ ரிசீவர் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நான் ரிசீவ் பண்ண போகிறது, இப்போ நான் யூஸ் பண்ண போகிற ஃபார்மேட் வந்து எக்ஸ்டெண்டட் ஃபார்மேட் அப்படின்னு. ஓகே, ஸோ ஐடிக்கு அப்புறம் வர்றது 18-bit ஐடென்டிஃபையர். ஸோ முதல் 11-bit வந்துச்சு, இப்போ வந்து 18-bit வந்துருச்சா, ஸோ டோட்டலாக 29-bit ஆயிடுச்சு. ஸோ இந்த 18-bit ஐடென்டிஃபையருக்கு அப்புறம் ஆர்டிஆர் வரும். இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அதே லாஜிக் தான். ஆர்டிஆர்னா என்ன, ரிமோட் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் இந்த பிட்டு ஹையாக இருக்கும், இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது டேட்டா ஃப்ரேம், அதனால் இந்த பிட்டு வந்து 0 இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வர்றது கண்ட்ரோல் ஃபீல்டு. கண்ட்ரோல் ஃபீல்டு வந்து 2.0Aக்கும் பிக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஆல் 6 பிட்டையுமே டேட்டா லென்த் கோட் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து இதுதான் 2.0Aக்கும் பிக்கும் உள்ள வித்தியாசம் கண்ட்ரோல் ஃபீல்டில். ஸோ 6 பிட்ஸ் வைடு இதில், அதில் வந்து 4 பிட்ஸ் வைடு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2.0Aல என்ன பார்த்தீங்களோ அதுக்கும் 2.0Bக்கும் கண்ட்ரோல் ஃபீல்டுக்கு அப்புறம் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது, அதே டேட்டா 8 பைட்ஸ் வைடு வரைக்கும் நீங்கள் அனுப்பிக்கலாம். அதுக்கப்புறம் சிஆர்சி 15 பிட்ஸு, அப்புறம் வந்து அக்னாலேஜ்மெண்ட்டும் டீலிமிட்டரும் இருக்கும், அதுக்கப்புறம் 7-bit வைடு எண்ட் ஆஃப் ஃப்ரேம் இருக்கும். ஸோ கண்ட்ரோல் ஃபீல்டுக்கு அப்புறம் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது, ரெண்டு டைப் ஆஃப் ஃபார்மேட் இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட்டில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனல்லேருந்து வர வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
புதிய வீடியோஸ் பற்றின அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.